அக்டோபர் மாதம் அவதரித்த அண்ணலின் மீதும் அதே மாதம் மறைந்த கவியரசர் மீதும் புரட்சி தலைவர் அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். அந்த அக்டோபர் மாதத்தில்தான் உலகின் பல புரட்சிகள் நடந்திருக்கின்றன. 1972 இதே அக்டோபர் மாதம் திமுகவிலிருந்து புரட்சி தலைவர் விலக்கப்பட்டார். தெரிந்தோ தெரியாமலோ திமுகவில் அன்று நடந்த இந்த நிகழ்ச்சி சரித்திரத்தில் ஒரு பெரிய மாறுதலை தந்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட குறுகிய காலத்திலேயே திண்டுக்கல் தேர்தல் வந்தது. வெற்றி கனி புரட்சி தலைவரின் மடியில் விழாமல் இருக்குமா? திண்டுக்கல் தேர்தலில் புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கே வெற்றி கிட்டியது. 1977 கட்சி ஆரம்பித்த குறுகிய ஆண்டுகளுக்குள் ஆட்சியை பிடித்தார் புரட்சி தலைவர். இந்த வெற்றி கதை அனைவரும் அறிந்ததே. அனைவரும் அறியாத புரட்சி தலைவரோடு புதைந்து போன ரகசியத்தை பற்றி இப்போது காண்போம். அரசியலில் புரியாத புதிராக இருந்து வந்த புதிருக்கான விடையை இன்று வரை யாரும் கண்டுகொள்வதற்குள்ளாகவே புரட்சி தலைவர் கண்மூடிவிட்டார். ஆரம்ப காலத்தில் காந்தியத்தின் மீது பற்று கொண்டவர் புரட்சி தலைவர். கதர்கட்டி வாழ்ந்தவர். காங்கிரஸ் இவரை காப்பாற்றி வைத்துக் கொள்ளவில்லை. 1952 பேரறிஞர் அண்ணா அவர்களின் அறிமுகம் புரட்சி தலைவருக்கு கிடைத்தது. அதை பேரறிஞர் அண்ணா அவர்களின் வார்த்தையில் சொல்வதானால், இந்த கனி தங்கள் மடியில் விழாதா என்று பலரும் காத்திருக்க அது என் மடியில் விழுந்தது. அதை நான் என் இதயத்தில் வைத்து கொண்டேன் என்றார் அறிஞர் அண்ணா. அதுதானே உண்மையாயிற்று. 1958 நாடோடி மன்னன் படத்தை தயாரித்து படத்தின் தொடக்க காட்சியில் MGR பிக்சர்ஸின் சின்னமாக ஒரு ஆணும் பெண்ணும் திமுக கட்சி கொடியை ஏந்தி நிற்கும் வடிவத்தில் அறிமுகப்படுத்தி கழகம் எல்லோர் கண்களிலும் படும்படி செய்து அதை மக்கள் மனதில் நிலைக்க வைத்தார் புரட்சி தலைவர். அவர் என்ன செய்வார், எப்படி செய்வார், எதை செய்வார் என்ற சரியான முடிவுக்கு ஒருவர் வருவதற்குள் எப்படியோ அதை சாதனையாக்கி காட்டியிருப்பார் புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் MGR ஒரு வேலையை எடுத்து செய்யும் பாணியே தனித்துவம் வாய்ந்தது. திமுகவிலிருந்து புரட்சி தலைவர் வெளிவந்த பிறகு சில யோசனைகளை புரட்சி தலைவருக்கு பல பேர் சொன்னதுண்டு. அடுத்து என்ன செய்ய போகிறார் என்று அநேகர் எதிர்பார்த்திருந்தார்கள். சட்ட நிபுணர்களை எல்லாம் சந்தித்து பேசி முடிவு கண்டிருந்த நேரம். ஒரு நாள் புரட்சி தலைவர் மேஜை மீது இருந்த திமுக கொடியையும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் படத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். அடுத்த ஓரிரு நாட்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி கொடி உருவானது. ஒரு தலைவரின் படத்தை கொடியில் போடலாமா என்று கேட்டவர்கள் கூட உண்டு. என் அண்ணாவுக்கு கொடியில் இடமளித்து அவரை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறேன் என்று ஒரே வரியில் பதிலளித்து விட்டு அந்த இடத்திலிருந்தே நகர்ந்து விட்டார். ஒரு முடிவை எடுப்பார், அதை செய்து முடிப்பார். இதுதான் இந்த ராமாபுரத்தாரின் ரகசியம்.